ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம மூலமாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் பிஜிடிஆர்பியோடைய 2023க்குண்டான புதிய பாடத்திட்டம் எப்பொழுது, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் தேர்வு தாள் ஒன்றோடைய ஃபைனல் ஆன்சர் கீஸ் எப்பொழுது தரப்போறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பி போர்டிலேருந்து டெட்டோடைய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்குண்டான தேர்வு தேதி எப்போ, இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். தாள் ஒன்றில் மிகவும் குறைந்தபட்ச மதிப்பெண் பாஸ் செய்கிறதுக்கு என்ன மதிப்பெண்கள், இதை பற்றி நாம் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி உடைய ஏடிடபிள்யூடி எம்டிடபிள்யூடி டிடபிள்யூடி கவுன்சிலிங் டேட்ஸ் எப்பொழுது, இதை பற்றி நாம் பார்க்கலாம். இரண்டாவது சிவி லிஸ்ட் பிஜிடிஆர்பியில் எப்பொழுது வெளியிடப்படுறாங்க, இதை பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் 2023 புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதற்குண்டான மாபெரும் அறிவிப்பு வரும் நவம்பர் 14ஆம் தேதி அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க பிஜி அந்த டெட் தேர்வு தாள் ஒன்றோடைய மிகப்பெரிய அறிவிப்பு ஃபைனலான ஆன்சர் கீஸ். ஸோ இறுதிக்கட்ட ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்குண்டான தேர்வு தேதி எப்போ சார் வெளியிடுறாங்க, தேர்வர்கள் மத்தியில் ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2க்குண்டான தேர்வு தேதி இன்னும் ஓரிரு சில தினங்களில் நமக்கு கிடைக்க பற்றும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பி உடைய ஏடிடபிள்யூடி எம்டிடபிள்யூடி டிடபிள்யூடி இதற்குண்டான கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கட்ட கவுன்சிலிங் இரண்டாவது கவுன்சிலிங் நடத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது சிவி லிஸ்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, ஸோ அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. பிஜிடிஆர்பியில் பேக்லாக் வேகன்சிஸ் கரண்ட் வேகன்சிஸ் மற்றும் டிஆர்பி உடைய நாட் அவைலபிள் வேகன்சிஸ் இவை அனைத்துமே சேர்த்தாலே மீண்டும் ஒரு இரண்டாவது சிவி லிஸ்ட் வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். அதற்குண்டான அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ அடுத்து டெட் ஆசிரியர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பணி வரன்முறை கவுன்சிலிங் செய்ய போகிறாங்க. அதற்குண்டான அறிவிப்பு ஏதாச்சும் வெளியிடப்பட்டால் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.